முதல் விருது எனக்கு கிடைத்தது. அப்பொழுது நான் அவரை அங்கு சந்தித்தேன். பேராசிரியர் வி அரசு அவர்கள் அன்றும் உரையாற்றினார்கள். அதிலிருந்து அவருடன் நான் தொடர்பு கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கை குறிப்புகளை பற்றி சற்று அதிகமாகவே இங்கே பேசிவிட்டார்கள். அதை பற்றி நான் மீண்டும் கூட விரும்பவில்லை. ஆனால் இன்று உங்களுக்கு உங்களுடன் ஒரு கருத்தை பகிர்ந்து கொள்கின்றேன். கடந்த 50 ஆண்டுகளில் நான் சார்ந்துள்ள துறை எவ்விதமான புரட்சிகரமான மாற்றங்களை அடைந்துள்ளது. அந்த பரிமாணங்களை பற்றி சற்றை கூற விரும்புகின்றேன். எனக்கு இன்று அங்கீகாரம் கிடைத்தது என்றால் என்னுடைய துறைக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றுதான் கொள்ள வேண்டும். இன்று நாம் 2010ஆம் ஆண்டில் இருக்கிறோம். 50 ஆண்டுகளுக்கு பின்னர் உங்களை அழைத்துச் செல்கின்றேன். 1960ஆம் ஆண்டு எடுத்துக்கொள்ளலாம். அன்று எழுதிய வரலாற்று நூல்களை பார்த்தீர்களானால் சங்க காலம் என்பதற்கு இலக்கியத்தை தவிர எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் இருந்தது. சங்க மன்னர்களுடைய கல்வெட்டுகளோ காசுகளோ செப்பேடுகளோ கட்டடங்களோ கோயில்களோ அரண்மனைகளோ கிடைக்கவில்லை. சங்க இலக்கியம் பெரும் கற்பனை. சில புலவர்கள் எழுதியது 10 பாட்டு 8 துறை 5 காப்பியங்கள் 13 கீழ்கணக்கு தொல்காப்பியம். இந்த நூல்கள் எடுத்துக்காட்டும் ஒரு பெரிய பண்பாடு, ஒரு பெரிய சமுதாயம், அதனுடைய எச்சங்கள் எங்கே? பல்லவர் காலத்திற்கு முன் அகழ்வு ஆய்வு செய்தால் பெரும் கற்காலத்து மண் பானைகளும் எலும்புகளும் தான் கிடைத்தன, கற்கால கருவிகள் தான் கிடைத்தன. 1960ஆம் ஆண்டு வரை, 60ஆம் ஆண்டில் நான் படிப்பு முடித்து வேலைக்கு போய்விட்டேன். தமிழ்நாட்டில் எழுதிய வரலாற்று நூல்கள் அனைத்திலுமே தமிழ் சங்க காலத்தை பற்றிய உண்மையான சான்றுகள் கிடைக்காத ஒரு நிலையில் தான் பேராசிரியர் நீலகண்ட சாஸ்திரியார், சிவராஜ பிள்ளை, பூந்தலிங்க பிள்ளை போன்றவர்கள் அவருடைய கட்டுரை எழுதினார்கள். இந்த புண்பது பின்புறத்தில் பார்க்கும்போது நாம் சார்ந்து உள்ள ஒரு துறையில் ஏற்பட்ட ஒரு பெரும் புரட்சி என்னவென்றால் இன்று நமக்கு சங்க காலத்து மன்னர்களின் கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன. சங்க காலத்து மன்னத்தை மன்னர்களுடைய நாணயங்கள் இன்று கிடைத்துள்ளன. இன்னும் ஒரு பெரிய கிடைப்பை பற்றி வெங்கடாஜலபதி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதை பற்றி நான் கூறுகின்றேன். இது எவ்வாறு நிகழ்ந்தது? ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழ்நாட்டு குகைகளில் சில கல்வெட்டுகள் இருந்தன என்று அறிஞர்களுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் அவற்றை யாராலும் படிக்க முடியவில்லை. அன்றைய அறிஞர்களெல்லாம் அவை வடமொழியில் பிராகிருத மொழியில் எழுதப்பட்டவை என்று கூறினார்கள். ஆனால் அந்த பிராகிருத மொழியில் அவை என்ன சொல்கின்றன என்று கூட அவர்களால் கூற முடியவில்லை. இந்த நிலையில் எவ்வாறு ஊழிய சுவாமிநாதன் அவர்கள் சங்க இலக்கியங்களை வெளிப்படுத்தினார்களோ அம்மாதிரி இத்தோடு ஒரு பெரியவர் தோன்றி ஒரு பெரும் அர்ப்பணிப்பு செய்தார். கே.வி. சுப்பிரமணியன் என்பவர். அவர் ஒரு சிறிய உதாரணத்தை எடுத்து காட்டினார். இந்த கல்வெட்டுகள் ஒரு எழுத்துக்களை எழுதினார். அவ்வளவு ஒரு சின்ன காரியத்தை அவருக்கு முன் யாரும் செய்யவில்லை. அந்த எழுத்துக்களை எண்ணி தொல்காப்பியத்தில் கூறப்படும் 18 தமிழ் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்கள் தான் உள்ளன. வடமொழியில் உள்ள எழுத்துக்கள் இங்கு காணப்படவில்லை. வர்க்க எழுத்துக்கள் என்று சொல்கின்றோம் அல்லவா? ஆகையினாலே இவை தமிழ் மொழியில் தான் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய உண்மையை வெளிப்படுத்தினார். ஆனால் அது மட்டுமே அந்த கல்வெட்டுகளை படிக்க போதுமான யாரை இல்லை. மேலும் தமிழ் மொழிக்காக பிராமி எழுத்துக்களை மாற்றி அமைத்து தமிழ போன்ற புதிய எழுத்துக்களை படித்து ஒரு தமிழ் மொழிக்கான
திராவிட மொழிக்கான ஒரு புதிய எழுத்து மொழியை தமிழ்நாட்டில் உண்டாக்கினார்கள் என்ற பெரிய உண்மை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் தெரிய வந்தது. அந்த சமயத்தில் நடந்த ஒரு இரண்டு மூன்று மிகவும் மகிழ்ச்சியை தரத்தக்க வியப்பான சம்பவங்களை நான் நீங்கள் நினைவு கூறுகின்றேன். 1965 பிப்ரவரி மாதம் முதல் தேதி நான் கருதுகின்றேன். அப்பொழுது ஹிந்தி எதிர்ப்பு இயக்கம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. நான் சென்னைக்கு திரும்பி வர முடியவில்லை. ஆகவே கரூரில் 2 நாட்கள் தங்க இருந்தது. அங்கிருந்து அருகில் உள்ள புகழூருக்கு சென்று அங்குள்ள குகை கல்வெட்டை பார்த்தபோது முதல் முதலாக கேரள இரும்புறை மன்னர் ஒழுங்கிய சங்ககால கல்வெட்டு என்று கண்டுபிடித்தேன். அந்த கல்வெட்டு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்டு ஆனால் யாராலும் படிக்க முடியாமல் இருந்தது. அதை நான் படிக்க நேர்ந்தது என் வாழ்வில் ஒரு பெரும் பேர் என்றுதான் சொல்ல வேண்டும். அதை படித்தபோது பதிற்று பத்திரிகை குறிப்பிடும் 7வது, 8வது, 9வது பத்திரிகைகளில் வரும் மன்னர்களுடைய பெயர்கள் அங்கு உள்ளன. ஆதிமிகன் இருமுறை, அவன் மகன் பெருங்கடுங்கோன், அவன் மகன் கடுங்கோன் இளங்கோ, இளங்கோ பட்டம் ஏற்றிய போது அந்த குகை கொடுக்கப்பட்டது என்று 4 வரிகளிலே 3 தலைமைகள் குறித்து எழுதப்பட்டிருக்கும் கல்வெட்டி கண்டேன். அதை படியெடுத்துக் கொண்டே மறுநாள் சென்னைக்கு வந்து நீலகண்ட சாஸ்திரியார் இல்லத்திற்கு சென்றேன், மயிலாப்பூரில். அவரும் சொன்னபோது கேட்டார், சங்க காலத்து மன்னர்களை கல்வெட்டுகளா, நீங்கள் ஏதாவது கனவு கண்டீர்களா என்று என்னை கேட்டார். நான் எடுத்துக்கொண்டு வந்த கல்வெட்டை படித்து காட்டினேன். அவர் சொன்னார், இது மிக முக்கியமான கண்டுபிடிப்பு, இதை பற்றி ஹிந்துவில் ஒரு குறிப்பு எழுதுங்கள் என்று சொன்னார். ஆகவே அதுதான் 2000 ஆண்டுகளுக்கு பின்னர் வாராது போல் வந்த மாமனை போல ஒரு முதல் சங்ககால கல்வெட்டு நமக்கு கிடைத்தது. அதை தொடர்ந்து சில மாதங்களுக்கு பிறகு மதுரைக்கு சென்ற பொழுது அங்கு அதற்கு பக்கத்தில் மாங்குளம் என்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்து குகையிலே பாண்டிய நெடுஞ்செழியன் கல்வெட்டு கண்டுபிடித்தேன். 2 கல்வெட்டுகளும் அதற்கு 40 ஆண்டுகள் முதலே அங்கு இருக்கின்றன என்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. ஆனால் அவற்றை யாராலும் வாசிக்க முடியவில்லை. அந்த கல்வெட்டுகளை வாசிக்கும் போது பாண்டிய நெடுஞ்செழியன் கல்வெட்டு என்று சொல்லும்போது சங்ககால மன்னர்கள் நெடுஞ்செழியன் தலையாலங்காலத்தில் ஆரிய படைக்கடந்த நெடுஞ்செழியன் என்று 2 மன்னர்கள் உள்ளார்கள். ஆனால் இந்த மன்னர் அவர்களுக்கும் காலத்தால் முற்பட்டவர். கிமு 2ஆம் நூற்றாண்டு அல்லது கிமு 3ஆம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து தமிழ் எழுதப்பட ஆரம்பித்தது என்ற உண்மைகள் தெரிய வந்தன. அதற்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னைக்கு திருக்கோவிலூர் கரையில் ஜங்கை என்ற இடத்திலே டாக்டர் நாகசுவாமி அவருடைய நண்பர்கள் அங்கு சென்று அதியமான் நெடுமானந்தியின் கல்வெட்டை கண்டுபிடித்தார். சங்ககால சங்க இலக்கியங்களிலே கேரள சோழ பாண்டிய மன்னரை தவிர மிக அதிகமாக பேசப்படுபவர்கள் பேசப்படுபவர் அதியமான்கள். அதியமான் நெடுமானந்தியை பற்றி தெரியாத தமிழில் இருக்க முடியாது. அவை அவருடைய அவையிலே இருந்தவர். அவைக்கு அவர் நெல்லிக்கனி கொடுத்த கதை உங்களுக்கெல்லாம் தெரியும். அதியமா நெடுமானஞ்சினுடைய ஒரு கல்வெட்டு இருக்கிறது திருக்கோவிலூர். அது திருக்கோவிலூருக்கு எப்படி வந்தது? அவர் இருந்த இடம் தமிழூர் அல்லவா என்றால் கோவலூர் நூல் என்று புறத்திலே குறிப்பு வருகின்றது. கோவலூரில் உள்ள மலையமான எதிர்த்து வென்று அந்த வெற்றிக்கு அடையாளமாக அங்கு அவர் கல்வெட்டை செதுக்கியிருக்கின்றார். இவ்வாறாக தமிழ்நாட்டிலே சேர பாண்டிய மன்னர்கள் சங்க காலத்தில் உண்மையாக இருந்தார்கள், இரும்பறை மன்னர்கள் இருந்தார்கள், நெடுஞ்செழியன் என்ற மன்னன் இருந்தான், அதிகமா நெடுமா நஞ்சி என்பது உண்மையாகவே வாழ்ந்தான், அவன் வெட்டின கல்வெட்டு இது என்று சங்க காலத்திற்கு ஒரு புறச்சான்று கிடைத்த ஒரு சூழ்நிலையில் என்னுடைய துறை வளர்ந்தது. அந்த துறையிலும் சேர்ந்து நானும் வளர்ந்தேன். அடுத்தபடியாக காசிகள்,
இதற்கு முன்னர் சங்க காலத்து மன்னர்கள் காட்சிகளே கிடைக்காமல் அதை முதன் முதலாக என் நண்பர் ஜெனமல்ல ராஜினியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பெருவழி நாணயத்தை வெளியிட்டார்கள். ஸோ சங்க காலம் நெடுஞ்செழியினுடைய கல்வெட்டு கிடைத்தது போக இப்போ பெருவழி நாணயம் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து சேர மன்னர்கள் மாக்கோதி குட்டுவன் கோதி சேர இரும்பறை மன்னர்கள் இவர்களுடைய நாணயம் எல்லாம் கிடைத்து அந்த காலத்திலே சேர சோழ பாண்டிய மன்னர்கள் நடத்திய அரசாட்சியை பற்றி பல உண்மைகள் நமக்கு தெரிய வந்தது. காலத்தை கருதி மற்றும் பல விஷயங்களை பற்றி நான் சொல்லவில்லை. அதனால் என் நண்பர் டாக்டர் பேராசிரியர் வெங்கடாஜலத்தை குறிப்பிட்ட அந்த கட்டுரை பற்றி மட்டும் சொல்ல விரும்புகின்றேன். அதுவும் மார்க்சிய சிந்தனையாளரான கோவை ஞானி அவர்களுக்கும்